கிறிஸ்துகள் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே கூட இந்த அடிப்படை உபதேசங்களை அப்பியாசியங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம் தொடர்ச்சியாக கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடிப்படை கடமைகளை நாம் பார்த்தோம் இனி கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடிப்படை குணங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்று ரட்சிக்கப்பட்ட பின்பு முதலாவது அவருடைய வாழ்க்கையிலே அவர் மேம்படுத்த வேண்டிய குணாதிசயம் ஐக்கியம் ஆகினாலும் இந்த நாளில் ஐக்கியத்தில் வளர்வது எப்படி என்கிற தலைப்பிலே ஆண்டோடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இரண்டு தனி நபர்களுக்குள் இருக்கிற உறவுக்கு பெயர் நட்பு ஆனால் அதே வேளையில் பொதுவான நோக்கமுடைய ஒரு குழுவுக்குள் காணப்படுகிற உறவுக்கு பெயர் ஐக்கியம் நாம் அங்கம் வகிக்கிற சபையோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் நாம் வளர்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது இந்த நாளில் முதலாவதாக உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிற கேள்வி ஐக்கியம் என்றால் என்ன வாட் இஸ் ஃபெலோஷிப் இவரைய மொழியிலே இதற்கு காபர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அதற்கு இசைந்திருத்தல் இணைந்திருத்தல் ஒன்றாக பிணைக்கப்படுதல் என்று பொருள் ஒன்று சாமுவில் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே அங்கே தாவீதை குறித்து பேசப்பட்டிருக்கிறது அவன் சவுலோடு பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான் இங்கே தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் இடையில் இருந்த நட்பை குறித்து வேதம் சொல்கிறது அவளுடைய ஆத்துமா ஒன்றாக இசைந்திருந்தது அவர்கள் உயிருக்குயிராய் ஒருவரை ஒருவர் சிநேகித்தார்கள் அன்பான தேவ பிள்ளைகளே ஐக்கியத்திலே ஒரு இருவருடைய ஆத்துமா பிணைக்கப்படுகிறது அல்லது இணைக்கப்படுகிறது கிறிஸ்தவ ஐக்கியத்திலே நாம் ஒருவரோடொருவர் இசைந்திருக்க வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது அது மாத்திரமல்ல உலகத்திலே மூன்று விதமான உறவுகள் அல்லது பிணைப்புகளை நாம் பார்க்கிறோம் அதில் முதலாவதாக இரத்தத்தினால் இணைக்கப்படுகிற ஒரு பிணைப்பு இதற்கு பெயர் உறவு அல்லது ரிலேஷன்ஷிப் என்று சொல்லப்படுகிறது யாத்ராமம் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே அப்பொழுது சிப்போராள் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுக்கு நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள் இங்கே இரத்தத்தினால் வருகிற ஒரு உறவை பிணைப்பை நாம் பார்க்கிறோம் இந்த உறவு நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்று இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கிற பிணைப்பு மனதினால் இணைக்கப்படுகிற பிணைப்பு இதற்கு பெயர் நட்பு அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் என்று அழைக்கப்படுகிறது ஆமோஸ் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ அப்படி என்றால் நட்பிலே மிக முக்கியமானது ஒரு மனம் இரண்டு மனங்கள் ஒன்றுபட்டால் தான் அந்த நட்பு உறுதிப்பட முடியும் ஆகவே ஆண்டவர் நம்ம கொடுக்கிற இரண்டாவது உறவு நட்பு ஆனால் மூன்றாவது ஒரு உறவு ஆவியானவரால் பிணைக்கப்படுகிற ஒரு பிணைப்பு இந்த ஆவியானவரால் ஏற்படுத்தப்படுகிற அந்த பிணைப்புக்கு பெயர் தான் ஐக்கியம் ஆங்கிலத்திலே ஃபெலோஷிப் என்று அழைப்பார்கள் ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன் ஆகிய ஏசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது இந்த இடத்திலே அன்பான தேவ பிள்ளைகளே ஆவியான தேவன் நம்மை பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் இணைக்கிறார் சபையிலே நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த உறவு இந்த ஃபெலோஷிப் என்கிற இந்த ஐக்கியம் மிகவும் மேன்மையானது மற்ற ஐக்கியங்களை விட இந்த சபைக்குள் இருக்கிற சகோதர ஐக்கியம் மிகவும் முக்கியமானது ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் இயேசுவின் சீஷர்கள் என்பதன் அடையாளமே ஐக்கியம் என்று வலியுறுத்துகிறார் யோவான் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் ஆகவே ஒரு கிறிஸ்தவனுக்கு அவன் கிறிஸ்தவன் என்பதன் அடையாளம் இயேசுவின் சீஷன் என்பதன் அடையாளம் ஒருவரோட ஒருவர் சபையோடு உள்ள உறவும் ஐக்கியமே அடையாளமாக இருக்கிறது எனவே ஐக்கியம் என்பது இருவர் அல்லது ஒரு குழுவாக இசைந்திருத்தல் இரத்தத்தினால் வருகிற ஐக்கியம் அதற்கு பெயர் உறவு மனதால் இணைக்கப்படுகிற ஐக்கியத்துக்கு பெயர் நட்பு ஆனால் ஆவியானவரால் இணைக்கப்படுகிற உறவே தேவனால் கொடுக்கப்படுகிற சகோதர ஐக்கியம் நாம் ஆண்டோடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சகோதர ஐக்கியத்திலே வளர வேண்டும் நம்முடைய ஐக்கியமே நாம் இயேசுவின் சீஷ்டர்கள் என்பதன் அடையாளமாக இருக்கிறது இரண்டாவது கேள்வி ஐக்கியத்தின் முக்கியத்துவம் என்ன வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஃபெலோஷிப் அன்பான தேவ பிள்ளைகளே நாம் கிறிஸ்துவுக்குள் ஒருவரோடொருவர் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது யோவான் பதினேழாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் கொள்ளும் என்பதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜபமாக இருந்தது ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரோடொருவர் அன்போடும் ஐக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல தான் நம்முடைய வாழ்க்கையின் பாதையை நிர்ணயிக்கிறது ஆகவே தான் நீதிமொழிகள் பதிமூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான் மூடருக்கு தோழனோ அடைவான் இங்கே வேதம் தெளிவாக சொல்கிறது நாம் ஞானம் ஞானமுள்ளவர்களோடு சஞ்சரிப்போம் என்றால் அவர்களோடு பழகி ஐக்கியமாக இருப்போம் என்றால் நாம் ஞானம் அடைவோம் ஆனால் மூடர்களுக்கு தோழனாக மாறுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நாசம் அடையும் என்று வேதம் எச்சரிக்கிறது ஆகவே இந்த போதனையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரியே நீ யாரோடு ஐக்கியமாக இருக்கிறாய் என்பதுதான் உன் வாழ்க்கை பாதையை நிர்ணயிக்கும் ஆகவே சபையோடும் சபையில் உள்ள அவிசுவாசிகளோடும் நீ ஐக்கியப்படுவாய் என்றால் கர்த்தருக்குள் நீ வளர உன் வாழ்க்கை முன்னேற அது பிரயோஜனமாக இருக்கும் அது மாத்திரமல்ல ஐக்கியத்தின் இன்னொரு முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும் பொழுது ஐக்கியமாக இருக்கிற ஒருவர் விழும்பொழுது ஐக்கியத்தில் இருக்கிற இன்னொருவர் அவர்களை தூக்கி விடுவார்கள் பிரசங்கி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான் ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ அவனை தூக்கிவிட துணை இல்லையே அப்படி என்றால் சபையோடு ஐக்கியப்படாத சபையோடு இணைந்து நடக்காத ஒரு விசுவாசி பின்வாங்கி போவார் என்றால் கீழே விழுவார் என்றால் அவரை ஒருவரும் தூக்கிவிட முடியாது ஆனால் சபையோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள் சோர்வடையும் பொழுது பின்வாங்கும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கையில் கீழே விழும் பொழுது உடன் இருக்கிறவர்கள் அவர்களை தூக்கி விடுவதற்கு ஐக்கியம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல ஐக்கியமாக இருக்கிறவர்கள் ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி அடைய பண்ணுவார்கள் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே இரும்பு இரும்பை கருக்கிடும் அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான் நல்ல ஒரு ஐக்கியம் நல்ல சிநேகிதம் ஒருவரை ஒருவர் பக்தி விருத்தி அடைய பண்ணும் சபையிலே நல்ல ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளோடு நீங்கள் ஐக்கியப்படுவீர்கள் என்றால் இரும்பை கொண்டு எப்படி இரும்பை நாம் தீட்டுகிறோமோ அதே போல ஒருவரை ஒருவர் பக்தி விருத்தி அடைய பண்ண கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர பண்ண ஐக்கியம் பிரயோஜனமாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஐக்கியமாய் இருக்கிறவர்கள் வாழ்க்கையிலே சாத்தானாகிய எதிரியை மேற்கொள்ள அந்த ஐக்கியம் பலன் கொடுக்கும் பிரசங்கி நான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம் முப்பிரி நூல் சீக்கிரமாய் ஆறாது அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் தனித்து வாழ்வீர்கள் என்றால் தனித்து கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நடப்பீர்கள் என்றால் பொல்லாத உங்களை எழுதிலே வீழ்த்தி விடுவான் நீங்கள் நல்ல ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளோடு ஐக்கிய ஐக்கியப்பட்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே சத்ரு உங்களை மேற்கொள்ள பொழுது அவனை மேற்கொள்ள அந்த ஐக்கியம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஆகவேதான் முப்பிரி நூல் சீக்கிரமாய் அராது என்று வேதம் தெளிவாக வலியுறுத்துகிறது ஆகவே ஐக்கியத்தின் முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும் பொழுது அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை பாதையை ஐக்கியம் நிர்ணயிக்கிறது ஐக்கியப்படுகிற நாம் ஒருவர் விழும்பொழுது இன்னொருவரை தூக்கிவிடுகிறோம் ஒருவரை ஒருவர் பக்தி விருத்தி அடைய பண்ணுகிறோம் நாம் ஐக்கியமாக இருக்கும் பொழுது பொல்லாத சத்ருவை மேற்கொள்ள அந்த ஐக்கியம் நமக்கு பலனை தருகிறது மூன்றாவது கேள்வி யாரோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாது நாம் பார்த்தோம் சபையோடு விசுவாசிகளோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் ஆனால் யாரோடு நாம் கூடாது என்று பார்க்கும் பொழுது முதலாவதாக வேதம் சொல்கிறது விக்கிரகாராதனைக்காரரோடு ஐக்கியப்படக்கூடாது ஒன்று குரந்தையர் பத்தாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்கிறேன் நீங்கள் பேய்களோடே ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை இந்த இடத்திலே நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் விக்ரக ஆராதனை செய்கிற நம்முடைய உறவினர்களோடோ நண்பர்களோடோ பேசக்கூடாது என்று வேதம் சொல்லவில்லை அப்படியென்றால் நம்முடைய உலகத்தில் யாரோடும் நாம் பேச முடியாது இங்கே ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் யாவரோடும் சமாதானமாக இருங்கள் உறவுகள் நண்பர்கள் விக்ரக ஆராதனைக்காரர்களாக இருந்தாலும் அவர்களோடு சமாதானமாக இருங்கள் ஆனால் நீங்கள் ஐக்கியமாக நெருங்கி பழக நீங்கள் இசைந்து நடக்க அப்படிப்பட்டவர்களோடு ஒரு நாளும் ஐக்கியம் கொள்ளாதிருக்க வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கிறது ஏனென்றால் அவர்கள் பேய்களுக்கு பலியிடுகிறார்கள் என்று வேதம் எச்சரிப்பதினாலே நாம் அப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியமாக இருக்கும் பொழுது நம்மையும் ஆண்டவரை விட்டு அது வழிவிலக பண்ணும் என்பதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இரண்டாவது அவிசுவாசிகளோடு நாம் ஐக்கியப்படக்கூடாது ரெண்டு குரந்தையர் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது அன்பான தேவ பிள்ளைகளே இந்த இடத்திலே அவிசுவாசிகளோடு நாம் பழகக்கூடாது பேசக்கூடாது என்று வேதம் சொல்லவில்லை அவர்களோடு நம்முடைய ஆத்துமா இசைந்து போகக்கூடாது என்று எச்சரிக்கிறது அவிசுவாசிகளோடு நாம் அதிகமாக இசைந்து செல்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அவிசுவாசம் உள்ளே நுழைய துவங்கிவிடும் ஆகவே நாம் விசுவாசிகளோடு ஐக்கியப்பட வேண்டும் அவிசுவாசிகளோடு சமாதானமாய் இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல சபைக்குள்ளே எல்லாரோடையும் நாம் ஐக்கியப்பட முடியுமா சபைக்கு வருகிற யாவரோடும் நாம் ஐக்கியப்பட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது சபையிலே ஒழுங்கற்றவர்களோடு ஐக்கியப்படக்கூடாது என்று வேதம் எச்சரிக்கிறது ரெண்டு தெசலோனிக்கையர் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே மேலும் சகோதரரே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் இங்கே அப்போஸ் நாகிய பவுல் தசலோனிக்க சபைக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் சபைக்கு வைத்திருக்கிற ஒழுங்கோடு இசைந்து நடக்காமல் சுயாதீனமாய் நடக்கிறவர்கள் அல்லது ஆண்டவரோடு சபையோடு ஐக்கியப்படாமல் தனித்து நடக்கிறவர்களோடு நீங்கள் ஐக்கியப்பட வேண்டாம் என்று பவுல் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம் சபைக்குள்ளே மூன்று வகையான மக்கள் இருப்பார்கள் ஏற்கனவே நாம் ஒரு பாடத்தில் பார்த்திருக்கிறோம் முதலாவது ஜென்ம சுபாவ மனிதர்கள் இவர்கள் சபைக்கு வருவார்கள் ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள் அவர்களுக்கு பைத்தியக்காரத்தனமாய் தோன்றும் இப்படிப்பட்ட ஜென்ம சுபாவமுடைய விசுவாசிகளோடு நாம் இருப்பது நல்லது இரண்டாவது மாம்ச சுபாவமுள்ள உள்ள விசுவாசிகள் இவர்கள் சபைக்கு வருவார்கள் ஜெபிப்பார்கள் வேதம் வாசிப்பார்கள் அது மாத்திரமல்ல ஊழியம் கூட செய்வார்கள் ஆனால் சுபாவத்திலே மாற்றம் இருக்காது பொறாமை சண்டைகள் எரிச்சல்கள் கோபங்கள் ஆவிக்குரிய குழந்தைத்தனமுள்ள விசுவாசிகளாக இருப்பார்கள் இவர்களோடு நாம் ஐக்கியப்பட்டாலும் அவர்களுக்குரிய அந்த மாம்ச சுபாவம் நமக்குள்ளே வந்துவிடும் ஆனால் சபையிலே மூன்றாவது ஒரு வகையான விசுவாசிகள் இருப்பார்கள் அவர்கள் ஆவிக்குரிய விசுவாசிகள் அவர்களிடத்திலே அன்பு காணப்படும் தாழ்மை காணப்படும் பொறுமை காணப்படும் அவர்கள் வாழ்க்கையிலே சாந்தமும் ஆவியின் கனிகளும் வெளிப்படும் அப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய விசுவாசிகளோடு நாம் ஐக்கியப்படுவோம் என்றால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியும் ஆகவே தான் இங்கே பவுல் எச்சரிக்கிறார் ஒழுங்கற்றவர்களோடு மாம்ச சுபாவம் உடையவர்களோடு அல்லது ஜென்ம சுபாவம் உடையவர்களோடு நீங்கள் ஐக்கியப்படாமல் விலகி இருக்கும்படி வேதம் நம்மை எச்சரிக்கிறது அடுத்து பின்மாற்றக்காரர்களோடு நாம் ஐக்கியப்படக்கூடாது ஒன்று குழந்தையர் ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது பொருளாசைக்காரனாயாவது விக்கிரகாராதனைக்காரனாயாவது உதாசீனாயாவது வெறியனாயாவது கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது அப்படிப்பட்டவனோடு புஷிக்கவும் கூடாது அப்படி என்றால் நான் சபைக்கு வருகிறேன் நான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி என்று சொல்லியும் ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது அல்லது அடுத்தவளுடைய பொருளை அபகரிக்கிறவனாயாவது விக்கிரகத்தை வணங்குகிறவனாயாவது ஆவிக்குரிய காரியங்களை உதாசீனம் பண்ணுகிறவனாயாவது அல்லது வெறியனாக கோபக்காரனாக மற்றவர்களை வெறித்தனமாய் நடத்துகிறவனாயாவது கொள்ளைக்காரனாயாவது மற்றவருடைய பொருளை கொள்ளை அடிக்கிறவனையாவது இருந்தால் அவனோடு கலக்க வேண்டாம் அவனோடு சாப்பிடவும் வேண்டாம் என்று வேதம் எச்சரிக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் யாரோடு ஐக்கியம் படக்கூடாது என்றால் துருபதேசக்காரர்களோடு எக்காரணம் கொண்டும் ஐக்கியப்படக்கூடாது ரோமர் பதினாறாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே அன்றியும் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் அன்பான தேவ பிள்ளைகளே துருபதேசக்காரர்கள் வெளியிலிருந்து வருவதில்லை சபைக்கு உள்ளிருந்துதான் உருவாவார்கள் ஒரு காலத்திலே ஆண்டவருக்காக அவர்கள் வல்லமையாய் பிரகாசித்திருப்பார்கள் நன்றாய் ஜெபித்திருப்பார்கள் ஊழியம் செய்திருப்பார்கள் கத்தருக்காக வல்லமையான சாட்சியாக இருந்திருப்பார்கள் ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்திலே பொல்லாத பிசாசு அவர்களை வஞ்சித்து சத்தியத்தை விட்டு விலகி துருபதேசத்தில் விழச் செய்து விடுவான் அப்படிப்பட்ட துருபதேசக்காரர்களுக்கு ஒன்று அல்லது இரண்டு முறை புத்தி சொல்ல வேண்டும் ஆனால் அவர்கள் அந்த துருபதேசத்தை விட்டு விலகாவிட்டால் நாம் அவர்களை விட்டு விலகிவிட வேண்டும் அவர்கள் நமக்கு எத்தனை பெரிய நன்மை செய்திருந்தாலும் அவர்கள் நமக்கு எத்தனை நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் துருபதேசக்காரர்களை விட்டு விலகுவது நமக்கு நல்லது ஒருவேளை நாம் நினைக்கலாம் நான் அவர்கள் கூடவே இருந்து கொஞ்ச நாள் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவேன் என்று நிச்சயமாக இருதய கடினப்பட்டவனை நீங்கள் மாற்ற முடியாது நம்முடைய சரீரத்திலே ஏதாவது ஒரு அவயவத்திலே கேன்சர் வரும் எப்படி இரக்கம் இல்லாமல் அந்த அவயவம் வெட்டி அது அப்புறப்படுத்தப்படுகிறதோ அதே போல துருபதேசம் என்பது சபைக்குள் வருகிற ஒரு புற்றுநோய் அப்படிப்பட்ட துருபதேசக்காரர்களை விட்டு நாம் விலகினால்தான் நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஜீவனோடு காணப்பட முடியும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே யாரோடு கூட ஐக்கியப்படக்கூடாது என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்களோடு பேசலாம் பழகலாம் ஆனால் அவர்களோடு நெருங்கிய ஐக்கியம் வைக்கக்கூடாது அடுத்து அவிசுவாசிகளோடு நாம் பழகலாம் ஆனால் அவர்களோடு நாம் அதிகமான ஐக்கியம் வைக்கக்கூடாது சபையிலே எல்லா விசுவாசிகளோடும் நாம் ஐக்கியப்பட முடியாது ஒழுங்கற்ற அல்லது மாம்ச சுபாவத்திலும் ஜென்ம சுபாவத்திலும் நடக்கிறவர்களோடு நாம் ஐக்கியப்படாமல் இருப்பது நல்லது அது மாத்திரமல்ல சபையில் பின்மாற்றக்காரர்களை விட்டு விலகி இருப்பது நமக்கு நல்லது எல்லாவற்றுக்கும் மேலாக துருபதேசக்காரர்களோடு ஐக்கியப்படாமல் அவர்களை விட்டு நாம் விலகி இருந்தால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவும் அது பிரயோஜனமாக காணப்படும் அடுத்த கேள்வி ஐக்கியத்தின் நன்மைகள் என்ன வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் ஃபெலோஷிப் ஐக்கியம் என்றால் என்னவென்று பார்த்தோம் ஐக்கியத்தின் முக்கியத்துவம் என்னவென்று பார்த்தோம் நாம் சபையோடும் நல்ல ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளோடும் ஐக்கியப்படும் பொழுது அதனால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது எந்த இடத்தில் ஐக்கியம் இருக்கிறதோ எந்த சபைக்குள் சகோதர சிநேகமும் ஐக்கியமும் இருக்கிறதோ அந்த இடத்திலே ஆனந்தமும் சந்தோஷமும் காணப்படும் நூற்றி முப்பத்தி மூன்றாவது சங்கீதத்திலே மூன்றே வசனங்கள் இருந்தாலும் ஐக்கியத்தினுடைய ஆசிர்வாதங்களை அது தெளிவாக விவரிக்கிறது அந்த நூற்றி முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்தில் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது ஆகவே எங்கே சகோதரர்கள் சபையாக ஐக்கியப்பட்டு ஒருமனப்பட்டு வாசம் பண்ணும் பொழுது அது நன்மையையும் இன்பத்தையும் கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது அன்பான தேவ பிள்ளைகளே சபையிலே நாம் ஐக்கியப்படும் பொழுது இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அந்த ஐக்கியம் நமக்கு கொண்டு வருகிறது அது மாத்திரமல்ல நூற்றி முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்தின்படி ஐக்கியம் இருக்கிற இடத்திலே அபிஷேகம் காணப்படும் அங்கே வசனம் சொல்கிறது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பா ஐக்கியம் நல்ல தைலத்துக்கு ஒப்பா என்று வேதம் சொல்கிறது இங்கே ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்படுவது அபிஷேக தைலம் ஆகவே எந்த சபையிலே சகோதர ஐக்கியம் காணப்படுகிறதோ எந்த இடத்திலே தேவனுடைய பிரசன்னம் காணப்படுகிறதோ அங்கே ஆவியானோருடைய அபிஷேக தைலம் அவர்கள் மேல் ஊற்றப்படும் அந்த சபையிலே ஆவியான அசைவு காணப்படும் ஐக்கியமாக இருக்கிற சகோதர சகோதரிக்குள் எப்பொழுதும் தேவனுடைய வல்லமையும் அபிஷேகமும் வெளிப்படும் அது மாத்திரமல்ல ஐக்கியம் இருக்கிற இடத்திலே ஆசிர்வாதம் காணப்படும் நூற்றி முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்திலே எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கு அந்த ஐக்கியம் ஒப்பா இருக்கிறது அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசிர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் எந்த சபையிலே ஐக்கியமும் சகோதர சிநேகமும் அதிகமாய் காணப்படுகிறதோ அந்த சபையில் தேவ பிரசனமும் அபிஷேகமும் இருக்கும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்தில் தேவனுடைய ஆசிர்வாதமும் ஜீவனும் காணப்படும் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜீவனோடு கூட பலத்தோடு கூட காணப்பட அந்த ஐக்கியம் நமக்கு நன்மையாக இருக்கும் அது மாத்திரமல்ல அப்போது சில நடவடிக்கைகள் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தின்படி எந்த இடத்தில் ஐக்கியம் இருக்கிறதோ அந்த இடத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்படும் அங்கே வசனம் சொல்கிறது அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலே விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள் இந்த இடத்திலே அப்போ சில காலத்திலே விசுவாசிகள் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்ததினாலே அவர்கள் ஒரு மனப்பட்டு பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் எந்த இடத்திலே தேவனுடைய ஐக்கியம் காணப்படுகிறதோ எந்த இடத்திலே ஒரு மனம் ஒற்றுமை காணப்படுகிறதோ அங்கே தேவனுடைய வல்லமை வெளிப்படும் பர்சுத்த ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படும் பொழுது சத்துருவின் கட்டுகள் உடைக்கப்படும் வியாதிகள் சுகமடையும் அங்கே மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை உண்டாகும் இந்த போதனையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரியே உங்கள் சபையிலே ஐக்கியத்தை நீங்கள் பலப்படுத்துவீர்கள் என்றால் நிச்சயமாக தேவனுடைய வல்லமை அந்த இடத்திலே காணப்படும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஐக்கியம் இருக்கிற இடத்திலே கிறிஸ்துவோடு உள்ள உறவில் அந்த ஐக்கியம் நம்மை பலப்படுத்தும் ஒன்று குழந்தையர் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே தம்முடைய குமாரனும் நம்முடைய இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அன்பான தேவ பிள்ளைகளே சபையை விசுவாசிகளை ஆண்டவர் அழைத்த நோக்கம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் அப்படி என்றால் ஒரு சபை கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் வளர பலப்பட அவர்கள் ஒருவரோடொருவர் உள்ள ஐக்கியத்தில் பலப்பட வேண்டும் கண்ட சகோதரனை நேசிக்க முடியாத ஒரு மனிதன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது ஆகவே தேவ பிள்ளைகளே சபையிலே ஐக்கியம் ஒரு மனம் ஒற்றுமை காணப்படும் பொழுது அதை அநேக நன்மைகளை கொண்டு வரும் முதலாவதாக ஐக்கியம் இருக்கிற இடத்தில் ஆனந்தமும் சந்தோஷமும் இருக்கும் ஐக்கியம் இருக்கிற இடத்தில் அபிஷேகம் காணப்படும் ஐக்கியம் இருக்கிற இடத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வரும் தேவனுடைய வல்லமை வெளிப்படும் எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உறவில் வளர அந்த ஐக்கியம் நமக்கு பிரயோஜனமாக காணப்படும் கடைசி கேள்வி ஐக்கியத்தில் வளர்வது எப்படி ஹவு டு க்ரோ இன் த ஃபெலோஷிப் வித் ஈச் அதர் ஒருவரோடு ஒருவர் இருக்கிற அன்பிலும் ஐக்கியத்திலும் வளர என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பீர்கள் என்றால் முதலாவதாக ஒளி ஆகிய இயேசுவோடு கூட இணைந்து நடக்க வேண்டும் ஒன்றியோவான் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அன்பான தேவ பிள்ளைகளே நாம் மனிதர்களோடு ஐக்கியப்பட வேண்டும் என்றால் முதலாவது ஒளி ஆகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட வேண்டும் அவரோடு கூட இணைந்து நடக்கிற அவரோடு கூட பழகுகிற ஒரு அனுபவம் நமக்குள் இருக்கும் என்றால் அவரோடு இருக்கிற அந்த உறவு மற்றவர்களோடு இணங்கி செல்ல நமக்கு உதவியாக இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மன்னிக்கிற சுபாவம் விட்டு கொடுக்கிற சுபாவம் நமக்குள் பொழுது நம்மோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறவளுடைய குறைகளை நாம் மன்னித்து அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளவும் அந்த ஐக்கியத்தில் பலப்படவும் அந்த கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உறவு நம்மை வழிநடத்தும் அது மாத்திரமல்ல ஐக்கியத்தில் நாம் வளர வேண்டும் என்றால் நம்முடைய ஐக்கியத்தில் இருப்பவர்களை ஒருவரை ஒருவர் உள்ளபடி ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிலேமோன் ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே பவுல் சொல்கிறார் ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும் இங்கே ஒனோசிமஸ் என்கிற ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்ளும்படியாக பிலமோன் என்கிறவருக்கு அப்போஸ்னாகிய பவுல் நிருபத்தை எழுதுகிறார் அங்கே அவர் சொல்லுகிறார் என்னை ஏற்றுக்கொள்வது போல நீங்கள் அந்த ஒனேசிமாவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் தேவ பிள்ளைகளே சபைக்குள்ளே நாம் ஒருவரை ஒருவர் உள்ளபடி ஏற்றுக்கொள்ள வேண்டும் சில நேரத்தில் சபைக்குள் படித்தவர்கள் இருப்பார்கள் படிக்காதவர்கள் இருப்பார்கள் ஏழைகள் இருப்பார்கள் பணக்காரர்கள் இருப்பார்கள் பலவிதப்பட்ட இனங்களை சேர்ந்தவர்கள் மொழிகளை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள் நாம் நமக்குள் இருக்கிற வித்தியாசத்தை பார்ப்போம் என்றால் ஐக்கியப்பட முடியாது அந்த எல்லாம் மறந்து நாம் எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம் நாம் யாவரும் ஆண்டவராகிய கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற உணர்வோடு கூட ஒருவரை ஒருவர் உள்ளபடி ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய கையை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் ஐந்து விரல்கள் ஒரே மாதிரி இருப்பதில்லை ஒவ்வொரு விரல்களும் வேறு வேறு வடிவத்திலே வேறு வேறு ஃபங்க்ஷனை நடப்பித்து கொண்டிருக்கிறது அதே போல் சபையில் எல்லாரும் ஒன்று போல் இருக்க மாட்டார்கள் நாம் அந்த வித்தியாசங்களை பார்த்து கொண்டிருப்போம் என்றால் யாரோடும் ஐக்கியப்பட முடியாது ஆகவே வித்தியாசங்களை மறந்து ஒருவரை ஒருவர் உள்ளபடி ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் கிறிஸ்துவின் அன்பிலும் ஐக்கியத்திலும் நாம் வளர முடியும் அது மாத்திரமல்ல ஐக்கியத்திலே நாம் வளர வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டும் எப்ரேயர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே மேலும் அன்புக்கும் நட்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து பல நேரத்தில் சபைக்கு வந்தால் நாம் யாரையும் கவனிப்பதில்லை வருகிறோம் போகிறோம் என்று நாம் வருகிறோம் ஆனால் தேவ பிள்ளைகளே நம்மோடு கூட ஐக்கியத்தில் இருப்பவர்களை நாம் கவனித்து அவர்கள் அன்பிலும் நட்கிரியைகளிலும் வளர அவர்களை ஏவும்படியாக நாம் புத்தி சொல்ல வேண்டும் ஆகவே தான் இருபத்தைந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும் நாம் சபையாகிய அந்த ஐக்கியத்திலே ஒருவரை ஒருவர் கவனித்து சோர்ந்து போயிருக்கிறவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் பின்வாங்கி கொண்டிருக்கிறவர்களை தட்டி கொடுக்க வேண்டும் அது மாத்திரமல்ல புதிய விசுவாசிகளை நல்ல ஆலோசனைகளை கொடுத்து ஐக்கியத்திலும் கர்த்தருக்களும் வளர அவர்களை நாம் பலப்படுத்த வேண்டும் அது மாத்திரமல்ல ஐக்கியத்தில் வளர்வதற்கு வேதம் கொடுக்கிற நான்காவது ஆலோசனை ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும் அப்போது சில நடவடிக்கைகள் ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் ஆதி திருச்சபையிலே ஐக்கியமும் அந்யோன்யமும் காணப்பட மிக முக்கியமான காரியம் அவர்கள் அடிக்கடி கூடி ஜெபித்தார்கள் அன்பான தேவ பிள்ளைகளே சில வேளைகளிலே நண்பர்களோ அல்லது விசுவாசிகளோ கூடி பேசும் பல நேரத்திலே புறங்கூறுதலும் ஒருவரை குறித்து ஒருவர் குறை பேசுவதும் அங்கே காணப்படுகிறது ஆனால் எந்த விசுவாசிகள் மத்தியிலே ஜப ஆவி காணப்படுகிறதோ அந்த இடத்திலே ஐக்கியம் வளரும் ஒருவரை ஒருவர் புறங்கூறாமல் ஒருவரை குறித்து ஒருவர் குறை பேசி கொண்டிருக்காமல் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அப்படி பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க துவங்குவோம் என்றால் நாம் அவர்களை நேசிக்கவும் அவர்களை பலப்படுத்தவும் அந்த ஐக்கியம் பிரயோஜனமாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஐக்கியத்தில் வளர ஒருவரோடொருவர் இணைந்து ஊழியம் செய்ய வேண்டும் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன் அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள் இந்த இடத்திலே உத்தம கூட்டாளி என்று ஒருவரை பவுல் அழைத்து நீ மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க உன்னை வேண்டிக் கொள்கிறேன் என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம் சில வேளைகளிலே ஊழியத்தின் பொழுது ஒருவரோடொருவர் போகாமல் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஆனால் தேவ பிள்ளைகளே கூழாங்கல்லானது ஒரே நாளிலே உருவாகிவிடவில்லை அது பல வருடங்கள் ஆற்றிலே தண்ணீரிலே உருண்டு மற்ற கற்களோடு மோதி அதனுடைய அந்த கருங்களுடைய கூர்மைகள் எல்லாம் மழுங்கி அது நாளடைவிலே கூழாங்கல்லாக அழகாக மாறுகிறது அதே போல் ஐக்கியத்தில் சில நேரத்திலே மனஸ்தாபங்கள் வரலாம் ஒருவரோடொருவர் ஒத்துப்போக முடியாத கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனால் அவைகள் மத்தியிலே நாம் இணைந்து செயல்படும் பொழுது ஒருவரை ஒருவர் கருக்கிட ஒருவரை ஒருவர் வளர்க்க பலப்படுத்த அந்த ஐக்கியம் உதவியாக இருக்கும் ஆகவே ஐக்கியத்தில் வளர ஐந்து ஆலோசனைகளை நாம் பார்த்தோம் முதலாவதாக ஒளியாகிய இயேசுவோடு கூட நாம் இணைந்து நடக்க வேண்டும் அடுத்து நம்முடைய சபையிலே நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கிறவர்களுடைய குறைகளை பார்க்காமல் அவர்கள் இருக்கிற வண்ணமாக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல நாம் ஒருவரை ஒருவர் கவனித்து அவர்களுக்கு புத்தி சொல்லி ஆலோசனை கொடுத்து உற்சாகப்படுத்த வேண்டும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும் ஒருவரோடொருவர் இணைந்து ஊழியம் செய்ய வேண்டும் இப்படி நாம் செய்யும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாமும் வளருவோம் நம்முடைய சபையிலே நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கிறவர்களையும் நாம் வளர்த்தெடுக்க முடியும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரியே நம்முடைய சரீரத்திலே பல அவயவங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஒவ்வொரு அவயவமும் வித்தியாசமானது ஒவ்வொரு அவயவத்தினுடைய வேலைகளும் வித்தியாசமானது ஆனால் அவைகள் எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படும் பொழுதுதான் சரீரம் சீராக இயங்குகிறது அதே போல சபையிலே எல்லா விசுவாசிகளும் ஒன்றை போல் இருக்க மாட்டார்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்துகளும் கிருபைகளும் வரங்களும் வித்தியாசமானவைகள் ஆகவே நாம் சபைக்கு செல்லும் பொழுது ஒருவரோடு ஒருவர் இருக்கிற வித்தியாசங்களை மறந்து நாம் யாவரும் கத்தோடைய பிள்ளைகள் என்கிற ஒரே உணர்வோடு ஐக்கியப்படும் பொழுது அந்த ஐக்கியத்தின் நிமித்தம் நீங்களும் வளர்வீர்கள் மற்றவர்களும் ஆவியிலே வளர அது பிரயோஜனமாக இருக்கும் ஆகவே கத்தோடைய சமூகத்திலே ஐக்கியத்தில் வளர பலப்பட ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படியாக கண்களை மூடி நாம் ஜபிக்கலாம் கிருவைகள் நல்ல தகப்பனே இந்த நாளில் கூட இந்த போதனையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக நான் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே எங்கள் குண குணத்திலே வரவேண்டிய மிக முக்கியமான மாற்றம் யாவரோடும் இசைந்து செல்லுதல் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் ஒருவரை ஒருவர் நேசித்தல் அப்பா இந்த நாளிலே கூட இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்கள் சபையிலே மற்ற விசுவாசிகளோடு நல்ல ஆவிக்குரியவர்களோடு ஐக்கியப்பட அந்த ஐக்கியத்திலே இணைந்து ஜபிக்க ஊழியம் செய்ய ஒருவரை ஒருவர் உள்ளபடி ஏற்றுக்கொள்ள கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உறவில் வளர பலப்பட கத்தர் உதவி செய்வீராக சரீரமான சபை சரியாக இயங்க அவயவங்களாகிய ஒவ்வொரு விசுவாசியும் தங்கள் கடமையை சீராக செய்ய ஆவியானவர் கிருவை தருவீராக உம்முடைய ஊழியனாக அன்றுவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறேன் தொடர்ந்து அவர்கள் கத்தரோடு இருக்கிற ஐக்கியத்திலும் சபையோடு இருக்கிற ஐக்கியத்திலும் சகோதர சிநேகத்திலும் வளர பெருக கத்தர் உதவி செய்வீராக உமக்கு எல்லா துதி கன மகிமை நாங்கள் ஏடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமேன் தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ whoop <sweak>